हाय फ्रेंड्स वेलकम टू माय लाइफ जर्नी इन्नैक्कु नम्मलोड चैनल ला इंद वेस्टर्न टॉयलेट चेयर पत्ती दा पाक्क पोरोम இந்த சேர் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் சேரு, அதாவது நம்மளோட இந்தியன் டாய்லெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் சேர் தான். இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் இல்லாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த சேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இதை வந்து ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுறோம், இந்தியன் டாய்லெட்டுக்கு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வசதி இல்லை அப்படிங்கும்போது இந்த டக்குன்னு நமக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கட்ட முடியாது இல்லையா. அதுக்காக வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு தேவைப்பட்டால் இந்த சேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேர் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டு 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் இப்போ இல்லை, இப்போ ஒரு 1 மந்த்தாக தான் யூஸ் பண்ணலை. என்ன ரீசன்னால் நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட்டு 6 மந்த்துக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து ஒரு சர்ஜரி ஆச்சு, அதாவது ஹெர்னியா சர்ஜரின்னு ஒன்று கம்ப்ளீட் பண்ணாங்க. அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம். ஃபர்ஸ்ட்டு 3 மந்த் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் நம்ம இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து அந்த டைமில் டாக்டர் சொன்ன உடனே பார்த்திங்கன்னா, நம்ம சர்ஜரி பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கை விட நம்ம வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லையே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலை தான் எனக்கு அதிகமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டல் ஹவுஸ் தான், நம்மளால் டக்குன்னு வந்து ஒரு டாய்லெட்டும் வந்து கட்ட முடியாது. ஆனால் டாக்டர் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து எனக்கு வந்து தெரியாது, டாக்டர் சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரி சேர்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் கிடைக்குதுன்றதுலாம் தெரியாது அந்த டைமில். அப்போ வந்து எனக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாலேயும் சரி, பண்ணதுக்கப்புறமும் சரி, எனக்கு அந்த சர்ஜரி பற்றின கவலையை விட நம்ம வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லையே, நம்ம எப்படி தான் வந்து மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றது. நான் வந்து சர்ஜரிக்கு முன்னாடியும் சரி, சர்ஜரிக்கு அப்புறமும் சரி, இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் என்ன ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணலான்னு யோசனை பண்ணி வச்சுருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு சேர் வந்து எங்கள் வீட்டில் ப்ரௌன் கலரில் இருக்குது, அந்த சேரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சேரை இதே மாதிரி ரவுண்டாக வந்து ஹோல் போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து இந்த 25 லிட்டர் கேன்லாம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம வீட்டில், அந்த கேனை வந்து பேஸில் வந்து ஒரு கட் பண்ணிவிட்டு அதை ஃபனல் இதுக்கு அடியில் வச்சு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதை வந்து ஃபனல் மாதிரி டைரெக்டாக இந்தியன் டாய்லெட்டில் கனெக்ஷன் கொடுத்துடலாம், இந்தியன் டாய்லெட்டுக்கு நேராக அந்த சேரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் நான் யோசித்து வச்சுருந்தேன். கடைசியில் தேங்க் காட் இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு இந்த குடங்கள் அந்த மாதிரிலாம் பிளாஸ்டிக்கு டாய்ஸ் அதெல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த ஷாப்பில் தான் இதை வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ எதுக்காக நான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது வயசானவங்க இருப்பாங்க, அவங்க ரொம்ப நாளாக மூட்டு வலியால் அவஸ்தப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்களும் டாய்லெட் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கீழே உட்காந்து அவங்களால் ஈஸியாக வந்து டாய்லெட் போக முடியாது. உங்கள் வீட்லேயும் வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லை அப்படின்னா அதுக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மோஷன் போகிறதுக்காக இந்தியன் டாய்லெட்டை யூஸ் பண்ணும்போது கீழே உட்காரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹோல் வெயிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலோட மூட்டு பகுதியை தான் பேலன்ஸ் பண்ணும், அதாவது அந்த கால்கள். அதாவது இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து டாய்லெட் போக முடியாதவங்களுக்கு இந்த டாய்லெட் வந்து ஆல்டர்னேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஆனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ்னு சொல்கிற வரைக்கும் நான் இந்த டாய்லெட் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் நான் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இந்த டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, அவங்க நல்லா இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்கீங்க, உங்கள் வீட்லேயும் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இருக்குன்னா இந்தியன் டாய்லெட்டும் இருந்துச்சுன்னா இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது, அது உங்களுக்கு சுகப்பிரசவமாக ஒரு எக்ஸசைஸ் மாதிரியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து நடக்குது, நடக்கக்கூடாதுன்னு தான் எல்லாருடைய விருப்பமும், பட் எதேச்சையாக ஏதாவது ஒரு விபத்தோ எதிர்பாராத ஒரு ஆக்சிடெண்ட்டோ நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல கால்களில் அடிபட்டிருக்கு, ஏதோ சின்ன ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ஒரு மைனர் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அந்த டைமில் நமக்கு ரெஸ்ட்டு தேவை இல்லையா, அந்த டைமில் நம்ம கால்களால் பேலன்ஸ் பண்ணி இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண முடியாது, அந்த சிச்சுவேஷனில் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக இருக்கும். எனக்கு வந்து பிஃபோர் சர்ஜரிக்கு முன்னாலேயே டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் நீங்கள் கம்பல்சரி வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும், அதுவும் ஃபர்ஸ்ட் 3 மந்த்து கம்பல்சரி யூஸ் பண்ணணும்னு சொல்லும்போது எனக்கு அந்த சர்ஜரியை விட பெரிய கவலையாக இருந்தது நம்ம வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லையேங்கிறது தான். ஆனால் எனக்கு தெரியாது அதுக்கு ஆல்டர்னேட்டாலாம் இருக்காது அப்படின்ட்டு.
பட் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அவரும் ஒரு டவுட்டில் தான் போய் கடைகளில் விசாரித்து பார்த்தாரு. சரி, உங்களுக்கு அது மாதிரியான ஒரு தேவைகள் ஏற்படும்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து என் ஹஸ்பண்ட் ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினாங்க, ஆனால் இது ஆன்லைன்லேயே அவைலபிள் இருக்குது. இது வாங்கினதுக்கப்புறம் தான் நான் யதார்த்தமாக போட்டு பார்த்தேன் அமேசானில். ஆன்லைன்லேயே நிறைய அவைலபிள் இருக்குது, நிறைய மாடலில் வருது இது. இது வந்து நாங்கள் எவ்வளோக்கு வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தலைக்கீழ ஒட்டியிருக்காங்க ரேட் பாருங்கள், இது வந்து ஒரு 400 ருபீஸ்க்கு வாங்கினோம். இது வந்து நான் லாஸ்ட் 1 மந்த்தாக தான் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். சரி ஓகே, இது இப்போ வந்து தூக்கி போடுறதுக்கு முன்னால் இது ஒரு வீடியோவாக எடுத்துக்கலாம், இது வந்து உங்களில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு தான் இதை ஒரு வீடியோவாக போட்டுட்டேன் நான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.